இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படிங்கிற மாதிரி தான் விசித்ரா மறுபடியும் ஜோவிகா அவங்க கிட்ட ஸ்கூல் படிப்பை பத்தி கேக்குறாங்க. என்ன பிரச்சனை அங்கன்னு அதுக்கு ஜோவிகா அவங்க, என்னோட வாழ்க்கையில அப்ப ஒரு சில பிரச்சனை இருந்துச்சு எல்லாருக்குமே தெரியும், அதனால என்னால படிப்புலயும் கவனம் செலுத்த முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கறத வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். ஜோவிகா அவங்களுடைய படிப்பு விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், பயங்கரமா வைரல் ஆச்சு, எல்லாருமே அதுக்கு கருத்து தெரிவிச்சாங்க. படிப்பு முக்கியங்க, எப்படி அந்த பொண்ணு அப்படி சொல்லலாம் அப்படின்னு சில பேர் கேட்டாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு படிப்பு வரல, படிக்க விருப்பம் இல்ல, மத்த யாரையும் நான் படிக்க வேண்டாம்னு சொல்லல, படிப்பு நமக்கு ரொம்ப முக்கியம், எனக்கு பிடிச்சத வந்து நான் செய்யணும்னு ஆசைப்பட்ட அதை செய்யறேன், அதனாலதான் நான் படிப்பை நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில விசித்ரா அவங்க சொன்னதும் சரியான விஷயம் தான், படிப்பு நம்மளுக்கு முக்கியம், எல்லாருமே கண்டிப்பா படிக்கணும், நான் கூட வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் படிச்சு முடிச்ச அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில விசித்ரா அவங்களுக்கும் ஜோவிகா அவங்களுக்கும் வந்த இந்த பிரச்சனை பயங்கரமா வெடிச்சது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பேசிக்காம இருந்தாங்க, இப்ப மறுபடியும் பேசிக்கிறாங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் விசித்ரா மறுபடியும் ஜோவிகா அவங்க கிட்ட, என்ன பிரச்சனை உனக்கு, ஸ்கூல் படிக்கிறப்ப ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு ஜோவிகா அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா, அதாவது நான் வந்து படிக்க ரொம்ப ஆசைப்பட்டேன், படிக்க வந்துட்டு எனக்கு ஆசை இருந்துச்சு, எனக்கு பிடிக்கல அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஆனா என்னோட வாழ்க்கையில அப்ப ஒரு சில பிரச்சனைகள், அதாவது வித்தியாசமான பிரச்சனைகள் சிலது வர ஆரம்பிச்சது, அதனால வந்துட்டு எனக்கு கொஞ்சம் படிப்புல விருப்பம் இல்லாம போச்சு, அதுல இருந்து நான் விலக வேண்டி ஆயிடுச்சு, நான் நல்லா படிப்பேன், எனக்கு இங்கிலீஷ் நல்லா வரும், எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு படிக்கிறதுக்கு, அதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், மத்தபடி டீச்சர் சொல்லி கொடுக்கிற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு புக்க பார்த்து படிக்கிற விஷயம் புரியாது, என்னால அதை புரிஞ்சிக்க முடியாது, இதுவே எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா, அதாவது பிராக்டிக்கலா ஒரு விஷயம் பண்ணி காமிச்சாங்கன்னா அது எனக்கு புரியும், அந்த மாதிரிதான் நான் கேப்பேன். இப்ப மத்த ஸ்டூடெண்ட்ஸ் என் கூட இருக்கிறவங்க சீக்கிரமா அவங்களோட வேலையை முடிச்சிருவாங்க, ஆனா எனக்கு அப்படி வராது, நான் ரொம்ப நேரம் எடுத்துக்குவேன், இப்ப எழுதுறதா இருந்தா கூட எல்லாருமே முடிச்சிருவாங்க, நான் கடைசியா பக்கத்துல இருக்கிற பாட்டு எழுதுற நிலைமை வரும், எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்துச்சு, அதனாலதான் நான் வந்து படிப்ப நிப்பாட்டினேன், எனக்கு படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு, இப்ப டாப்பர்ஸா வரவங்களை எல்லாம் பார்த்தா நானும் அப்படி வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நானும் யோசிச்சிருக்கேன், நானும் ஆசைப்பட்டேன், ஆனா என்னால அதை வந்துட்டு ட்ரை பண்ண இருந்தாலும் முடியல, அதனாலதான் விட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நிறைய ஸ்கூல்ல நான் படிச்சிருப்பேன், அவங்க சொல்லி கொடுக்கிற விதங்கள் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா இருக்காது, சரியில்லை, அதாவது எனக்கு பிராக்டிக்கலாவும் எனக்கு சொல்லி புரிய வச்சா மட்டும்தான் அது புரியும், பார்த்து படிக்கிறது படிச்சு மனப்பாடம் பண்றது அது அப்படியே எழுதுறதெல்லாம் எனக்கு வராது, எனக்கு அதனாலதான் வந்துட்டு படிக்க விருப்பம் இல்ல அப்படின்னு நான் சொன்னேன், எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் செய்யறேன்னு சொன்னேன், படிப்பு எனக்கு பிடிக்கும் தான், அப்படியெல்லாம் நான் எதுவும் இல்லைன்னு சொல்ல, நானும் நிறைய ஆசைப்பட்டிருக்கேன் அப்படிங்கறத ஜோவிகா வந்து அங்க தெளிவா சொன்னாங்க. அவங்க படிப்புக்கு எதிரானவங்களும் கிடையாது, எனக்கு படிக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு சும்மாவும் இருந்துடல, அவங்களுக்கு எதுல இஷ்டமோ விருப்பமோ அதை வந்துட்டு தெளிவா செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத அங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. சில பிரச்சனைகள் அவங்களுடைய வாழ்க்கையில இருந்துச்சு, அப்ப அவங்க எடுத்த முடிவு தான் இது அப்படிங்கறத தெளிவா சொல்லி இருக்காங்க. இன்னைக்கு நிறையவே விளக்கம் கொடுத்திருக்காங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத ஷேர் பண்ணுங்க.